கரெக்டா வீசிடுவல்ல? வீசிடுவனா? வேணா சாம்பிள் கொண்டு வீசுற பாருங்க. என்னடா சத்தம் இது? வெடினா? என்னடா இது? இது தெரியலையாண்ணா. இது பிஜிலி வெடினா? இது லட்சுமி வெடி, அது ஆட்டோ பாம், இது ஆமா வெடி, இது ராக்கெட்னா? டேய், கார வெடிக்கிறது வெடி வாங்கிட்டு வரமா? தீபாவளி வெடிக்கிற பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்க? உன்னை நம்பினதுக்கு. நீங்க சினிமா படம்லாம் பார்த்தது இல்லையா? ஹீரோ பெட்ரோல் டேங்கை பார்த்து கரெக்டா சுடுவாரு, அது டமார்னு வெடிக்கும். அதே மாதிரி நானும் கரெக்டா வீசிடுவேன். ஆமா, வரணும் அப்படியே வாய் மாதிரி பெட்ரோல் டேங்கை திறந்துட்டு வருவான். உன்னை நம்மளுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும்டா? நிஜமாலுமானே ஆட்டி. டேய் சார், போற போக பார்த்தா அஞ்சு பேரும் ஃபர்ஸ்ட் வந்துடுவாங்க போல இருக்கேன். ஆமா ஆமா சார், இந்த கார் ரேஸ் நடத்துற ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து சார் கிடைச்சது? சாரோட அப்பா ஊர்ல ரேக்லா ரேஸ் நடத்திட்டு இருந்தாரு சார், அதையே டெவலப் பண்ணி கார் ரேஸ் விடுறாரு. ஓ ஐ சி, சேட்டி ஒரு ஐடியா வச்சிருக்கான். அடுத்தது ஃப்ளைட் ரேஸ் விடுறான். கார் ரேஸ்ல போட்ட காசை முதல்ல எடுக்க பாரு, அப்புறம் ஃப்ளைட் ரேஸ் விடலாம். முதல்ல உன் காரை பாரியா. அண்ணே, ஏன்னா உரமா போறீங்க? ஒரு வாரமா போயிடலாம். ரோடே நம்ம ரோடு தான், எங்க வேணாலும் போலானே. அதுக்கு நடு ரோட்ல பப்பரப்பான்னு பரப்பிக்கிட்டா போக முடியும்? போட போட. ஓ அண்ணே, நீங்க அந்த ஓரத்தை சொல்றீங்களா? வாங்க வாங்க, ஒரு ஓரம் போட. ஏ நித்ரா நித்ரா நித்ரா, என்னடா பிஜில சொன்ன வண்டி நம்பர் இந்த ஜீப்பு தான். நான் போய் பாம்பு வச்சுட்டு வந்துடுறேன், போட. அண்ணே என்னதான் ஃபர்ஸ்ட்? எச்சி போய் தொலை. நீ என்ன அறுபதுல போயிட்டு அவன் நூறு நூத்தி இருபது பறந்து போயிட்டு இருக்கான். இதுதான் அப்பயே சொன்ன ஆடியில போலான்ட்டு. நீதான் ஆட்டோன்னா சூப்பரா இருக்கும்னா இப்ப பார் முக்கியன்னு இருக்கிற. ஆட்டோ பத்தி தப்பா பேசாதீங்கண்ணா. இல்லப்பா, இதெல்லாம் ஆவுற கதையா தெரியலப்பா எனக்கு. முயற்சி பண்ணி தோக்குற தப்பு இல்லைண்ணே, முயற்சி பண்ணாம ஜெயிக்கணும்னு நினைக்கிற பாருங்க, அதான் அசிங்கம். தம்பி என்ன வார்த்தப்பா சொல்லிட்ட நீ? மந்திச்சுண்ணே பஞ்சலம் ஒரு தடவை தான். போதுனி நீ வண்டி நம்பர் கரெக்டா சொன்னியா? நம்ம வண்டி நம்பர் எனக்கு தெரியாதானே. சார்,
எல்லா வண்டியும் சிட்டி அவுட்டர் ரீச் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியலனே, திண்டிவனம் தாண்டவனே சிக்னல் கட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல. பெட்டர்ஸ் அட்டென்ஷன் ப்ளீஸ். இந்த ரேஸ்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வின்னர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது. அதிகமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் தரப்போறேன். உங்க கட்டம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா உங்க காட்டுல பணமழை தான். நீங்க ஏற்கனவே கட்டின வண்டி மேலேயும் பணம் கட்டலாம், புதுசா வேற வண்டி மேலேயும் பணம் கட்டலாம். ஜீப் எங்க? ஹே பகவான், இனிமே இந்த ஆத்துல ஜீப் கிடையாது. நீ வேற வண்டி மேல பணம் கட்டு. ரித்தேஷ் மேல சேர்த்து 7 லட்சம் கட்டுறான். நானும் ப்ளூ கார் மேல 2 லட்சம் கட்டுறேன். அண்ணே, நான் கட்டின பேட்ட வாபஸ் வாங்கிக்கிறேன்னே. ஏண்டா வந்தா மலை போனா போற போக்க பார்த்தா முதலுக்கே மோசமாயிடும் போல இருக்கண்ணே. இந்த வருஷ பரிசையே வேணாண்ணே. சரி சரி, அழாத, உன் பணம் வாபஸ். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அனுக்கொண்ட மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வரிய வீட்டில் சொல்லிட்டு வண்டியா? யாரா இவன்? நடுவில் கேப் விட்டு பார்க் பண்ண மாட்டான். யோ, இறங்கியா? என்னால முடியல சார். என்னாச்சு சார்? நெஞ்சு வலிக்குது சார். என்னாச்சு? நெஞ்சு வலிக்குது சார். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது? என்ன காப்பாத்துங்க. அட கடவுளே சார், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. முடியல சார், ஹாஸ்பிடல் வந்தாச்சு, வேகமா போயிடலாம். அப்புறமா இந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டோம். இதுல ஏகப்பட்ட டிராப்ஸ் ட்விஸ்ட். அப்புறமா தான் நீங்க வந்தீங்க, மிச்சது உங்களுக்கே தெரியும். பார்த்தா பாவமா தான் இருக்கு. டேய் மச்சி, அந்த போலீஸ்காரன் கிட்ட நம்பி எப்படி இருக்கான்னு கேட்டியாடா? டேய், அவங்க என்ன பிக்னிக்கா கூட்டு போயிருக்காங்க? ஹவுஸ் அரெஸ்டா? சரி, இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியுமா? நைட்டு லக்கி கிட்ட மாட்டி வேற டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால அதனால இன்னும் சான்ஸ் இருக்கு. எப்படி? அதோ அந்த பிளாக் கார், அவன் இன்னும் தான் இருக்கான். நம்ம இன்னும் ரேஸ்ல தான் இருக்கோம். டேய் எஸ் கோ, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். வண்டி எல்லாம் பிளாக் ஆகி நிக்குது. சார் பார்த்து வாங்க சார், என்ன பிடிச்சுக்கோங்க. இவருக்கு ஹார்ட் அட்டாக், உடனே அட்மிட் பண்ணணும். சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர், 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 எப்படி காப்பாத்துங்க ப்ளீஸ். ஒரு அதிர்ச்சியான நியூஸ். நீ கிட்ட வந்தாலே அதிர்ச்சியா தான் இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. ஆட்டோ ஜெயிச்சிச்சு.
என்ன சம்பந்தம், லேசா தலை சுத்தமா இருக்கா? சார், லக்ஷ்மி ஃபேஸ்புக்ல வந்தா சனியா ட்விட்டர்ல வருது சார். அட்டென்ஷன் ப்ளீஸ். உங்க எல்லாருக்கும் ஆப்போசிட்டா அந்த ஆட்டோக்காரன். என்னாச்சு சாரோ? தோத்து போச்சு உன் காரு, காசிதான் இன்னைக்கு ஸ்டாரு. ஓ, ஆட்டோ ஜெயிச்சிருச்சியா? அரே பகவான் சார், நல்லா செக் பண்ணி பாருங்க சார், எங்கயா தப்பு நடந்திருக்க போது. கம்ப்யூட்டர் எங்கயா போய் சொல்லுமா? கிளி சொன்னுச்சு நான் ஜெயிச்சிருவேன்னு. கம்ப்யூட்டர் கிளியா? ஐயோ, முழு பணத்தை கொடுத்துருவாங்களா? 10 லட்சம் நமக்கு தான், நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். என்னால தான் உனக்கு நீ தானே ஆரம்பத்துல இருந்து ரேசர் ரேசர்னு. என்னடா நாலு வீல் நாராயணா, வண்டிக்கு எத்தனை வீல் இருக்குதுன்றது முக்கியம் இல்ல, வண்டி ஓட்டுறவங்கிட்ட என்ன இருக்குதுன்றதா முக்கியம். இது ஜஸ்ட் ஆரம்பம் தான், இனி கலர் கலரா பஸ் ஆகும். பசிக்குது, அப்படியே சாப்பிட்டு கேஷ் வாங்கி வந்துடுறேன். சரியா பாட்டா, பை பை. கேஷ் வாங்கி அப்புறம் சாப்பிட போலாம். You pathetic loser. You're calling me? Of course I'm calling you. You just lost a race in front of some random auto driver. Either after all or street race, baby. You know I'm gonna win the F1. F1? You're talking about F1? You know what? F you. If you're there, I can bring the whole world down. Enough is enough, Ritesh. You know what? It's not working out anymore. I'm breaking up with you. Huh? Goodbye. This is unfair. Hey, baby, baby, Lekha, I'm calling you. Wait. Shit. Vanga Kasi. Valentino Kasi sir. பழக்கமா ஆட்டோக்காரங்க தான் ஜெயிப்பாங்கன்றத நிரூபிச்சிட்டீங்க. இந்தாங்க உங்க 10 லட்சம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். உழைக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்ப யார் ஜெயிச்சது? நீங்க தான் சார். போங்க. வெற்றி. நல்ல வேலை மீட்டருக்கு மேல கேட்கல. 2 டேஸ் வேஸ்டா போச்சு. எல்லாம் இந்த முட்டல் நல்ல போதுண்டா. ரேஸ்ல வின் பண்ண வக்கில்ல சும்மா என்னைய ப்ளேம் பண்ணிக்கிட்டு உன்ன நீ போய் படத்தை ரெடி பண்ணிக்கோ. என் கண்ணு மட்டும் நிக்காத போடா. ஏன் இப்படி ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்ப இதுவா முக்கியம்? சரி சக்தி, நாமனே என் பணத்தை தரேன். நீங்க எப்படி? அந்த ராக்கி கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட பொண்ணு என்கிட்ட இருக்கு, அதை கொடுத்து முதல்ல நம்பியை காப்பாத்தலாம். வாங்க, யோசிக்காதீங்க சக்தி,